நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வேற என்ன மாதிரியான புது புது வார்த்தைகளா சொல்லலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஓகே. சோ ஓகேவை வந்து ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஆனா இதுக்கும் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து இருக்கு, அது என்னங்கிறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா கிரீன் லைட், எனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ எங்கேயாவது எக்ஸ்கர்ஷன் எங்கேயாவது போனா வீட்டில் வந்து எனக்கு கிரீன் சிக்னல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். சோ அதே தான் கிரீன் லைட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அக்ரி டு, நானும் எனக்கும் ஓகே தான் அது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப வந்து ஃபார்மலாக எங்கேயாவது ஒரு மீட்டிங் அந்த மாதிரிலாம் கூட நம்ம சொல்லலாம், ஐ அக்ரி டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்கும் அது சம்மதம் தான் அப்படின்னு அர்த்தம், ஐ ஓகே வித் தட் அப்படிங்கிறது அர்த்தம். நெக்ஸ்ட் எப் அப்படின்னா அந்த நான் மாதிரி இதுவும், எப் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் மீனிங் எஸ் அப்படிங்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் ஆமாம் கண்டிப்பாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இது. ஓகே ஷியோர்லி நான் ஷியோராக உங்களுக்கு இது நான் பண்ணி கொடுக்குறேன், டோன்ட் வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஐ வில் டூ இட் ஃபார் ஷியோர் அப்படின்னு சொல்கிறது நான் கண்டிப்பாக செய்கிறேன். ஸோ இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா, எஸ் ஆமாம் இதை ஒத்துக்கிறது தான் இதோட எக்ஸாக்ட் மீனிங். பட் இது டிஃப்ரெண்ட்டான வேர்டிங், அதோட அந்த சுச்சுவேஷனுக்கு ரிலேட்டடான வேர்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு ரிலேட்டிங் வேர்டு இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம ஏத்தாப்பில் வந்து நம்ம பேச போகிறோம், அவ்வளோதான். ஆல்ரைட், டோன்ட் வரி, இட்ஸ் இட் வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றும் வருத்தப்படாத, இட் வில் பி ஆல் ரைட், இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வேர்ட் என்ன அப்படின்னா வந்து டாலரபிள். ஓகே நான் ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினச்சா இட்ஸ் ஓகே, நான் என்னால் டாலரேட் பண்ணிக்கிற முடிகிற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு நம்ம டாலரபிள் அப்படிங்கிற வேர்டு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ், உங்களுக்கு ஆல்ரெடி இது தெரியும். நாட் பேட், பரவாயில்ல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு இல்லைனாலுமே ஓகே தான் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ நாட் பேட், பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். ரெஸ்பெக்டபிள், ஓகே மரியாதைக்குரியதாக தான் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் வந்து அக்செப்டன்ஸ் இல்லையா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கூடிய வார்த்தைகள் தான் இதெல்லாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹரியப். ஹரியப்னா என்னது, காலையில் வந்து ஸ்கூலுக்கு வந்து அம்மா கிளப்பி விடுவாங்களே குழந்தைங்களா, சீக்கிரமாக கிளம்புங்க டைம் வந்துருப்போது, வேன் வந்துருப்போகுது அப்படின்னு ரொம்ப ஹரியப் பண்ணுவாங்களே. ஸோ அதுதான் அது அவசரப்படுத்துறது, கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஹரியப். ஓகே இது வந்து எப்படி பல விதமான எப்படி வந்து சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஸ் கோ ஃபாஸ்டர், வேகமாக போ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹரியப்புக்கு பதிலாக. நெக்ஸ்ட் வந்து மூவ் இட், நகரு நகரு அப்படின்னு நம்ம சொல்லலாம், மூவ் இட் மூவ் இட் மூவ் இட் ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் மூவ் அலாங், போ மூவ் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு அர்த்தம். கமான் கமான், ஏன் இப்படி தயங்கி தயங்கி நிற்கிற, ஜஸ்ட் கமான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சாப் சாப், இது வந்து என்ன ஒரு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹேண்டியாக இருக்கும், என்னென்னா ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக கூட இருக்கும். சாப் சாப் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக குவிக் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் ஆன் இட் அப்படின்னாலும் என்னது, சீக்கிரம் அங்கே நகர்ந்து வா, வேகமாக வா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸ்டாம்ப் இட் அப் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் மீனிங் ஹரியப் தான். நெக்ஸ்ட் வந்து டைம் வெயிட்ஸ் ஃபார் நோ ஒன், இது வந்து என்னென்னா இது வந்து ஒரு இன்டைரக்டாக வந்து சொல்கிறது, சீக்கிரம் கிளம்புன்னு சில பேர்த்த வந்து நம்மளால் சொன்னால் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க, ஏன் இப்படி என்ன அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு ரொம்ப வந்து கோவப்படுவாங்க. அப்படி அந்த மாதிரி பர்சனாலிட்டிக்கெலாம் வந்து நீங்கள் இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். டைம் வெயிட்ஸ் ஃபார் நோ ஒன், நேரம் வந்து யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, நீ சீக்கிரமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி பாலிஷ்டாக சீக்கிரம் கிளம்பிவான்னு ரொம்ப எரிச்சலாக சொல்லாமல் ரொம்ப பாலிஷ்டாக இந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இவ்வளோ நான் இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வார்த்தைகளை வேறு எந்த விதமான வார்த்தைகள்லாம் புதுசு புதுசாக வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அதை எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு ரெண்டு வார்த்தையாக டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நான் நல்லா தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனால் வந்து அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் தைரியமாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஓகேவா. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க, ஒரு தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நர்வஸ்னஸ் வந்து இருக்காது, அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக எல்லாத்துக்கிட்டையும் இங்கிலீஷில் தாராளமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. இன்றைக்கி நான் நடத்தின ரெண்டு கான்செப்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிரெக்ஷன்ஸ் எப்படி கொடுக்கறது எப்படி சொல்கிறது அப்படிங்கிற கான்செப்டும், நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச வேர்டுக்கு டிஃப்ரெண்ட்டான சினானம்ஸ், சினானம்ஸ்னால் டிஃப்ரெண்ட்டான மீனிங்னு அர்த்தம் இல்லையா, சினானம்ஸ்னால் மீனிங்னு அர்த்தம். ஸோ அதே அர்த்தமுடைய பல வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதான் பார்த்தோம் ஓகே. இன்றைக்கி என்னோடய கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.